ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பற்றின டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே என்ன எலிஜிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அந்த ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை விதைகள் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டாட்டா ஹெல்த் அண்ட் மைண்ட்ரி இந்த ரெண்டு கம்பெனிலேருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிலேருந்து அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா டாட்டா ஹெல்த், இவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இந்த கம்பெனிலேருந்து அசோசியேட் ப்ரோக்ராமர் இந்த ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, பிஇ அண்ட் பிடெக் முடித்தவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2021 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள் 10th, 12th அண்ட் கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா அபோவ் 70% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இந்த ஜாப் ரோலுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா அண்ட் பைத்தான் இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் ஆப்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது ரிலேட்டடாகவும் அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 7 lakh பர் ஆனம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,000 பர் மந்த் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாட்டா ஹெல்த்லேருந்து கேட்டிருக்க ஜாப் ரோல் அண்ட் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி பற்றின டீட்டெயில். இது பார்த்தீங்கன்னா முதல் கம்பெனியோட டீட்டெயில். ரெண்டாவது கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ரீ. இவங்க பார்த்தீங்கன்னா எஜ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு ஏர்ன் பண்ண முடியும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எம்டெக் டிகிரி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸ்டடி பண்ண உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி பண்ண ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி அதாவது பிர்லா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், பிட்ஸ் பிலானி. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க. அண்ட் ஃபுல் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா மைண்ட்ரியே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு ஏர்ன் பண்ண முடியும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க ஹையர் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படித்தவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 60% ஆஃப் மார்க் உங்கள் கிராஜுவேஷனில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு சில அடிஷ்னல் க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி கிராஜுவேட்டாக இருந்தால் கோர் மேத்தமெட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக எடுத்து உங்கள் கிராஜுவேஷனில் படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10th, 12th அண்ட் கிராஜுவேஷன். ஸோ இந்த லைன் அப்பில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஆர் பார்ட் டைம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயரில் ஸ்டடி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்பிட்வீன் கிராஜுவேஷனில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளோவில் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாவில் இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் ஹையரிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஒன்ஸ் முதலே சொன்ன மாதிரி மைண்ட்ரியே உங்களுக்கு 100% ஆஃப் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டெக் ப்ரோக்ராம் ஸ்டடி பண்ண மைண்ட்ரியே ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக மைண்ட்ரி கிரியேட் பண்ணி தர மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கம்பெனிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் நான் வீடியோ கையில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.